அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது பொது அறிவு. முதல், குடியரசு இந்தியாவின் முதல் தமிழகத்தில் சிஎம் முதல்வர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அடுத்தது பாருங்களேன், சுதந்திர இந்தியாவின் முதல் முதல்வர் தமிழகத்தில் யார் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் இது வந்துட்டு குடியரசு இந்தியாவின், சுதந்திர இந்தியாவின் முதல் முதல்வர் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி, குடியரசு இந்தியாவின் முதல் முதல்வர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ரெண்டுமே தமிழகத்தில் தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் ஆஸ்கார் விருது வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அத்தையா. நல்லா பாருங்கள், இந்தியாவின் முதல் ஆஸ்கார் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அத்தையா. அடுத்தது, திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1812. அடுத்தது, ஏசியாவின் பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான், சென்னையில் இருக்குது. அதான் வந்துட்டு ஏசியாவிலே பெருசு. அடுத்தது, இந்தியாவின் டெட்ராய்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. காரணம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இந்த உற்பத்தி அதிகமாக நடக்குது, இந்த கார்கள் மேனுஃபேக்சரிங் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்தியாவின் டெட்ராய்டு பார்த்தீங்கன்னா சென்னை சொல்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி.